பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவரையும் இலக்கிய தர்பார் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. இவருடைய எழுத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வரியில ரொம்ப அழகா சொல்லணும் அப்படின்னா, இவருடைய எழுத்து வாழ்க்கையிலிருந்து பிறந்தது, வாழ்க்கையை பற்றி பேசுவது, வாழ்க்கையை மாற்றி அமைப்பது. இடையறாது கிட்டத்தட்ட 40 வருடங்களாக இவருடைய எழுத்து நதி பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இலக்கியத்துக்கும் தமிழ் வாழ்க்கைக்கும் வளம் சேர்த்தபடி எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களை இந்த இலக்கிய தர்பார் நிகழ்ச்சியுடைய நாயகியாக நீங்கள் காணவிருக்கிறீர்கள். பல்வேறு வகையில் எந்த தமிழ் இலக்கியத்தினுடைய எந்த வகைமையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், சிறுகதை, கட்டுரை, கவிதை, கவிதையை தவிர கவிதைகளையும் அவர் எழுதியிருக்கிறார், நாவல், நாடகம், குறும்படங்கள், திரைப்படத்துக்கான படங்கள் என்று பல வகையிலும் அவருடைய பேனாயினும் பயணித்தபடியே இருக்கிறது. முக்கியமாக ஒரு பூங்காவின் ஒரு தோழி அமர்ந்து கொண்டு கையை பிடிச்சிட்டு பேசுகிற மாதிரியான ஒரு அழகான ஒரு எழுத்து. இன்றைக்கும் புத்தக சந்தனைகளில் மிக அதிகமாக விற்பனையாகக்கூடிய சின்ன நூற்கண்டா நம்மை சிறைப்படுத்துவது என்ற புத்தகம் தமிழ் உலகத்திற்கு மிக முக்கியமான ஒரு முன்னுதாரணமான, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழ் மனத்தினுடைய ஆளுமைகளை வடிவமைத்ததில் அவருடைய பங்கு மிக அபரிமிதமானது என்பதுகளில் தொடங்கி, ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், ஒரு ஆண் பெண்ணிடம் எப்படி பழக வேண்டும், ஒரு பெண் சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கணும், இப்படி பல வகையான வகைமைப்பாடுகளை ஆளுமை திறன்களையும் வளர்த்தது அவருடைய எழுத்து அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. தொடர்கதைகளின் ராணி அப்படின்னே அவரை சொல்லலாம். குறுக்கும் நெடுக்குமாக இந்தியா முழுக்க பயணம் செய்து அவர் நிட் இந்தியா மூமெண்ட் என்ற ஒரு பெயரில் இலக்கிய ஆளுமைகளை, இந்தியா முழுக்க பரவிருக்கக்கூடிய பல்வேறு மொழி ஆளுமைகளை அவர் பதிவு செய்திருக்கிறார். தமிழுக்கு வளம் சேர்த்த மிக முக்கியமான படைப்பு என்று அதை சொல்லலாம். அவருடைய கதைகள் திரைப்படங்களாக இருக்கின்றன. திரைப்படத்தின் ஜாம்பவான்கள் பலர் அவருடைய கதைகளை தங்களுடைய திரைப்படங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். குட்டி என்ற ஒரு சைல்ட் லேபரை பற்றி சொல்லக்கூடிய, குழந்தை தொழிலாளரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு படம் ஜானகி விஸ்வநாதனால் திரையிடப்பட்டு அது ஒரு தேசிய விருது பெற்ற ஒரு படமாக திகழ்கிறது. இன்னும் அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து அவருடைய சிந்தனையில் எழுத்து முகிழ்த்து கொண்டே இருக்கிறது. தமிழ் இலக்கிய வகைமைகளையும் தமிழ் ஆளுமைகளையும் தமிழ் மனத்தையும் தமிழ் வாழ்வையும் வளம் சேர்ப்பதாக அவருடைய எழுத்து இன்றும் பயணிக்கிறது, என்றும் பயணிக்கும். இலக்கிய தர்பாருக்கு சிவசங்கரி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வாங்க. வணக்கம். வணக்கம். ஒரு நிறைய உங்களுடைய தீவிரமான வாசகர்களும் இங்க வந்திருக்காங்க. நிறைய கேள்விகள் இருக்கு எங்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு. ஏன்னா முக்கியமா சொன்ன மாதிரி வாழ்க்கையை பற்றிய எழுத்து, இன்னமும் நம்ம வந்து ஏன்னா தொடர்ந்து வாழ்க்கையை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுடைய பங்களிப்பு என்றைக்குமே தேவையான ஒன்றாக தான் இப்போ இருக்கு. ஒரு கிளாசிக் டான்சரா ஆரம்பிச்ச நீங்க எப்படி எழுத்துலக்கு வந்தீங்க அப்படிங்கறதுல இருந்து, என்னோட முதல் கேள்வில இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த கேள்விக்கு நிறைய நான் தடவை பதில் சொல்லியிருக்கேன். நான் வந்து சின்ன வயசில் ஒரு பரதநாட்டிய கலைஞராக ஆகணும்னு தான் நான் ஆசைப்பட்டேனே தவிர எழுத்தாளர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டது இல்லை. பல எழுத்தாளர்களை இந்திய மொழிகளில் நான் சந்தித்த போது அவங்க எல்லாரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு சின்ன வயசு கனவு. எனக்கு அப்படியெல்லாம் இருந்தது நான் சொல்கிறது போய் அப்படிலாம் இல்லை. நான் டான்ஸர் ஆகணும்னு நினச்சேன். 25வது வயசில் ஒரு சம்பவம் என்னை ரொம்ப பாதித்தது. இது வந்து நான் நினைக்கிறேன் என்னுடைய அடிப்படை குணத்தால் காரணமாக இருக்கும் என்றால், ஆங்கிலத்தில் எம்பத்தி என்று சொல்வார்கள். சிம்பத்தி என்றால் கருணை, எம்பத்தி என்றால் நாம் அவர்களாக அதுவாக மாறுவது. அப்போ தான் அந்த வேதனையும் துக்கமும் பரவசமும் சிலிர்ப்பும் நம்மால் அனுபவிக்க முடியும். ஒரு அந்த மாதிரி குணம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே, எல்லாருக்கும் நல்லது நடந்தால் நான் எனக்கே நடந்த மாதிரி சந்தோஷப்படுவேன். ஏதாவது வருத்தப்படுற சமாச்சாரம் நடந்தால் எனக்கே நடந்த மாதிரி வருத்தப்படுவேன். அதாவது என்னால் ரொம்ப அதனால் பாதிக்கப்படுவேன் நான் என்னை சுற்றி நடக்கும் விஷயங்களால். அப்படி இருக்கும்போது ஒரு என்னோடய 25வது வயசில் ஒரு சடங்கு உண்டு. அப்போல்லாம் எங்கள் சமூகத்தில் குழந்தை இல்லாத ஒரு பெண்ணை கூப்பிட்டு, திருமணமான பெண்ணை கூப்பிட்டு
இன்னொருத்திக்கு குழந்தை பிறந்திருக்கும் போது அந்த காப்பு போடும் அன்றைக்கு அது 9வது நாளாக இருக்கலாம், எல்லாரும் சுற்றி நின்று கொண்டு பெண்கள் எல்லாம் இந்த குழந்தை இல்லாத கையில் ஒரு அம்மி குழவியை கொடுத்து, ஏய் குழந்தைய குளிப்பாட்டு, குழந்தைய தொட, குழந்தைக்கு பவுடர் போடு, குழந்தைக்கு மை எடு, குழந்தைக்கு ஜலதோஷம் பிடிக்க போகிறது நல்லா தொட அப்படின்றலாம் சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு என்னமோ அது வந்து ஏற்கனவே குழந்தை இல்லாத ஒத்தியை வந்து வேடிக்கை பண்ணுறே அவங்க துன்புறுத்துறாப்புல எனக்கு தோணித்தா. ஆனால் பிற்பாடு எனக்கு பெரியவங்க என்ன விளக்கம் சொன்னாங்கன்னா, அந்த காலத்தில் படிக்காதவங்க அதனால் இப்படியெல்லாம் செஞ்சு தான் ஒரு ரோஷத்தை அவளுக்கு கொடுத்து போய் புள்ள பெற்றுக்க வைப்பாங்க அப்படின்னு இது அவங்களுக்கு தெரிந்த விதத்தில் தே ஹவ் சார்ட் ஆஃப் மோட்டிவேட்டட் ஹர். எனக்கு இது ரொம்ப என்னை பாதிச்சுது. நான் ஒன்றுமே திட்டமிட்டு செய்யாததுனால், ஏன்னா நான் வந்து கல்லூரி வரைக்கும் நான் படித்தது சம்ஸ்கிருதம், தமிழ் என்னுடைய, நான் தமிழச்சி, பச்சை தமிழச்சி, எனக்கு தமிழ் தான் வீட்டில் பேசுகிறோம், தமிழ்னா எனக்கு ரொம்ப விருப்பம். ஆனால் இலக்கண ரீதியாக தமிழை நான் பாடமாக எடுத்துன்னு நான் படிக்கலை. அதனால் தமிழை இப்படி எழுத வரும்லாம் நான் நினச்சது இல்லை. இந்த சம்பவம் என்ன உறுத்தின்னே இருந்திருக்கு, உள்ளே உட்காந்து பிராண்டின்னே இருந்தது. ஒரு வாரமாக, ஒரு மாதமாக, மூணு மாதமாக எனக்கு சொல்ல தெரியல. ஒரு மதியம் என்ன பண்ணேன், யாரும் வீட்டில் இல்லாத சமயத்தில் என்னோடய உணர்வுகளை எல்லாம் ஒரு பேப்பரில் வடித்து கொட்டினேன். ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தா அது ஒரு சிறுகதை. எனக்கு வந்து திட்டமிடாமல் நான் எழுதியிருக்கேன் ஒரு சிறுகதைன்னு ஒரு மிகப்பெரிய, எனக்கே ஒரு பெரிய ஷாக். யாருக்குமே சொல்லாமல் அதை நான் ஒரு ஃபேர் காப்பி எடுத்து கல்கி பத்திரிகைக்கு கொடுத்தப்போ, மூணு வாரம் கழித்து அக்செப்டன்ஸ் லெட்டர் வந்தது, ஒரு கார்டு. அந்த கார்டை அப்படி மடித்து இங்கே வச்சுட்டு பாத்ரூம் பொறிச்சே போய் படிப்பேன், தூங்க பொறிச்சே படிப்பேன், ஒரு நாளைக்கு ஒரு 500 தரம் படிச்சிருப்பேன். ஏன்னா எனக்கு நம்ப முடியல. அப்போது ஆசிரியராக இருந்த கல்கி ராஜேந்திரன் என்னை ஒரு விழாவில் பார்த்தப்போ சொன்னார், உணர்ச்சிகளை அவங்களால ரொம்ப நல்லா கையாள முடியறது, அதை அவங்க ஸ்ட்ராங் பாயிண்டாக வச்சுக்கோங்கன்னு சொன்னார். அதுதான் துவக்கம். ரெண்டாவது கதை விகடனில் வந்தது. அப்படி எனக்கு ஆசிரியர்களும் வாசகர்களும் என்னை இப்படி வச்சுக்கொண்டு என்னை வரவேற்றதுனால நான் கொஞ்சம் கூட வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் நான் எழுத ஆரம்பித்து 70ல் முதல் தொடர்கதையே வந்துடுச்சு. வணக்கம். வணக்கம் ரமணன். உங்களுடைய எழுத்த எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கு. அவ்வளவு வயசாயிடுச்சு எனக்கு சொல்றீங்களா? இல்ல, எனக்கும் அதே மாதிரி வயதாயிட்டுதான் உண்மை. உண்மையில சொல்ல போனா ஒரு எழுத்தாளருக்கு ஒரு முகம் இருக்கும். உங்களை நான் பார்த்தது வந்து பல முகங்களா பார்த்துருக்கிறேன். ஒரு கட்டுரையாளரா எதனாமோ பார்த்துருக்கிறேன். ஒவ்வொரு தினமும் வேந்து போய் எப்படி இவங்களால மாத்திர அது முடியுதுன்னு கொஞ்சம் கோபம், கொஞ்சம் பொறாம கூட பட்டிருக்கேன். நம்மளால கூட இது எழுத முடியாது, முயற்சி பண்ணி பார்த்த காலங்களில் முடியலை என்னால். ஆனால் தொடர்ந்து படித்த போது எனக்கு ஒரு முதிர்ச்சி கிடைச்சது உங்களுடைய எழுத்தில். இப்போ நான் உங்கள்ட்ட கேட்க விரும்புகிற கேள்வி என்னென்னா, இந்த 40 ஆண்டு இலக்கிய பயணத்தில் இலக்கிய பயணம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் பயணமாகவே நிறைய செய்திருக்கிறீங்க, உலகம் பூரா போயிருக்கிறீங்க, நிறைய பேரை சந்திச்சிருக்கீங்க. நாட்டின் அதிபர்லேருந்து ஜனாதிபதியிலேருந்து சாதாரணமாக ரோட்டில் குடைக்குள்ளே கர்ச்சி வச்சு விற்கக்கூடிய பையனை கூட நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, எழுதியிருக்கீங்க, எங்களுக்கு அதை உணர்த்தியிருக்கீங்க. இந்த சந்திப்புகள்லேயே உங்கள் மனசில் இன்னமும் தங்கி இருக்கிற முக்கியமான சந்திப்பு எதுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். மிகப்பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் நான் சந்தித்ததில் சொல்லணும்னா, இந்திரா காந்தி அம்மாலாம் என்கிட்ட வந்து ஒரு மனுஷியாக தான் நடந்துட்டுருக்காங்க. ஒரு பாலிட்டிஷியனாக, ஒரு பிரதம மந்திரியாக அவங்க என்கிட்ட நடந்துக்கவே இல்லை. அதனால தான் எனக்கு அவங்க அந்த மனித தன்மையோட ஒரு பெண் வச்சு, கம்பீரமான ஒரு பெண் வந்து அப்படி நடந்துக்கிறது, நம்மளை கவனிக்கிறது. நான் போய் ஒரு தடவை பார்க்க போனபோது, ராகுல் அப்போ வந்து 1.5 வயசு 1 வயசு குழந்தை, பல்வலி, அவருக்கு பல்லு முளைக்கிறது, பல்வலி. நான் குழந்தையோட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேங்கிறதுக்காக அவனை கொண்டு வர சொல்லி அவனை சமாதானப்படுத்தி, ஒரு பாட்டி எப்படி பண்ணுவான் அந்த மாதிரி சமாதானம் பண்ணி அவனோட எனக்கு ஃபோட்டோ எடுத்தாங்க என் கூட. எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் அந்த முகத்தை தான் நான் பார்த்துருக்கேன். மதர் தெரேசா அவன் முத முதல்ல வந்து பேட்டி கண்ட ஜேர்னலிஸ்ட் நான் தான், ரைட்டர். அப்போ நான் கல்கட்டாவில் இருந்தேன். அப்போ எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எதுக்கு இல்லை, அவங்க நார்மலாக மதர் தெரேசா சந்திக்கிறதே விரும்ப மாட்டேன். அப்படி இல்லை, நோபல் பிரைஸ் வந்தப்புறம் முத முதல்ல சந்திச்சவன் நான், அதுதான் சொல்கிறேன். நான் இன்னைக்கு கல்கட்டாவில் இருந்தேன், எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டே இருக்கேன். எனக்கு அப்பப்போ அவங்கள சந்திச்சு பேசினப்போ அந்த 1 மணி நேரம் அந்த விடிகாலை 5 மணிக்கு அழுகதான் வந்தது. அப்படி ஒரு 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 ஏஞ்சல், ஒரு தேவதையை உட்கார வச்சு கையை பிடிச்சிட்டு பேசிட்டே இருந்தாங்க அவங்க, அப்படி ஒரு உணர்வு. ஆனால் இவங்க எல்லாரையும் விட எனக்கு அந்த சாதாரண நபர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, நான் யாரெல்லாம் சந்தித்து எனக்கு அவங்க ஒரு விழிப்புணர்வை எனக்குள்ளே கொடுத்தாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒன்று ரெண்டு மட்டும் சொல்கிறேன்.
ஃபீனிக்ஸில் போய் நான் அமெரிக்காவோட அரசாங்கத்தோட விருந்தினராக என்னை கூப்பிட்டுருந்தாங்க 3 மாதத்துக்கு அங்கே இருக்கிறதுக்கு. அப்போ போயிடும்போது நான் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறேனோ அதுக்கெல்லாம் அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. அங்கே ஒரு ஆளை வச்சு என்னை சுற்றி காட்ட வச்சு எல்லாம். நான் ஃபீனிக்ஸ் போனோம், ஏன்னா அங்கே ரெட் இண்டியன்ஸ் ரிசர்வேஷன், அந்த ஒரு ஆதி மக்களோட வாழ்க்கையை பார்க்கணுங்கிறது எனக்கு முதல் குடிமகன், முதல் குடிமகன். அப்போ நான் போய் ஃபீனிக்ஸில் இறங்குறேன், ஒரு 75-80 வயசு இருக்கும், ஒரு சுருங்கி போன ஒரு வயசான அம்மா வந்து, ஓ ஹலோ ஐ மேரிக்கோ, உங்களோட நான் தான் கைட் அண்ட் கம்பானியன் குறிச்சு. எனக்கு திமிரோ அசட்டுத்தனமோ தெரியாதனமோ, ஐயோ இந்த வயசானவங்களை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு 75 வயசு, நான் அப்படி நினைக்கல. அதனால சொல்கிறேன்னா, ஐயோ ஒரு நிமிஷம் நான் ரொம்ப அதிர்ந்து தான் போனேன், ஐயோ இவங்களாவது என்ன எனக்கு சுற்றி காட்ட முடியும், எனக்கு இங்கே அங்கே ஓடு ஓடுன்னு ஓடமேன்ட்டு. 3 நாள் என்ன எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போய் என்னை சாயங்காலம் 7 மணிக்கு ரூமில் வந்து விடுச்சு. அந்த அம்மா முத நாளே சொன்னாங்க, இனிமேல் போய் அநாத ஆசிரமத்தில் பர்த்டே கேக் பண்ணி கொடுப்பாங்களா, இனிமேல் போய் பண்ண போறேம்பாங்க ராத்திரி 7 மணிக்கு மேலே. என்ன உழைப்பு, ஒவ்வொரு நாளைக்கு அந்த மாதிரி ஒன்றுன்னு சொல்லுவாங்க. கடைசியில் என்னை ஏர்போர்ட்டில் இறக்கின அன்னைக்கு ரமணன் அவங்க சொல்கிறாங்க, சிவசங்கரி ஒன் மூலமா எனக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தது, நீ வந்து பொட்டானிக்கல் கார்டன் அங்கெல்லாம் இந்த சப்பாத்தி களியெல்லாம் 30 அடி 40 அடி இருக்கும், அதை பத்திலாம் நீ கேள்வி கேட்ட எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஸோ நான் என்ன பண்ண போறேன், இப்போ கைடாக இருந்துட்டு இப்படி தெரியாம இருக்கிறது ரொம்ப தப்பு. ஸோ நீ போன உடனே நான் போய் எங்கள் யூனிவர்சிட்டியில் ஒரு கிராஷ் கோர்ஸ் சேர போறேன், 3 மாசத்துக்குள்ள என்னை தயார் பண்ணிக்க போறேன். நான் உண்மையிலே சொல்றேன், அவங்க வயசு நான் இருந்தேன்னா அந்த மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் ரமணன், நிறைய அனுபவங்கள் எனக்குள்ள விழிப்புணர்வை உண்டாக்கி என்னை ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்கா ஆக்குறதுக்கு நிறைய பேர் எனக்கு உதவி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா. அதாவது இந்த தொலை பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. ரெப்கோல மனசுக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சர்வீஸ், ஃபாஸ்டும் கூட, உடனே லோனும் கிடைக்கும். நமக்கு இங்க லோன் சம்பந்தமான எல்லா விவரமும் வெளிப்படையா இருக்கு. இப்ப சொல்லு ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ். ரெப்கோ, உங்களின் தேவைக்கும் உன்னத சேவைக்கும். இங்க பாரு, பொண்ணுங்க ஓட்டுனா இப்படித்தான் ஆகும். எனக்கு இது புரிய மாட்டேங்குது, இவங்க எதுக்கு அட்வைசர் பண்றாங்க? அதானே, அட உன் வேலைய பண்ணு, படிக்க தெரிஞ்சுக்க, கல்யாணம் படிக்க, வண்டி ஓட்டுற வேலைய ஆம்பளைங்க கிட்ட விட்டுடுங்க. குட் ஆஃப்டர்நூன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்கள் விமானத்தின் கேப்டன் ஆகிருதி, ஃப்ளைட் டெஸ்க்ல இருந்து பேசுகிறேன். நாம் சிறிது நேரத்தில் தில்லி சர்வதேச விமான நிலையத்தில் இறங்கவிருக்கிறோம். தயவு செய்து உங்கள் இருக்கையின் பெல்ட்டை அணிந்து கொள்ளுங்கள். நன்றி. பாரு என்னோட பொண்ணு ஆகிருதி. பெண் குழந்தைகளின் சிறகுகளை திறக்க விடுங்கள், அவர்களை பார்க்க விடுங்கள். பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தைக்கு கற்பிப்போம். பொதுமக்களின் நலனிற்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னேற்ற அமைச்சகம் மூலம் வெளியிடப்பட்டது. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. நிறைய பேர் எனக்கு உதவி இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா. அதாவது இந்த தொலைநோக்கு பார்வைங்கிறது எல்லாருக்கும் சட்டுன்னு வராது, ஆனா உங்களுக்கு வந்து அந்த வயசுலயே வந்து அந்த ஒரு குழந்தை தொழிலாளர்கள், அப்புறம் வந்து ஓல்டேஜ் ஹோமை பற்றி, அப்புறம் அந்த குடியால் சீரழிகிறவங்களை பற்றி, அப்புறம் அந்த வாடகைத்தாய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எழுதியிருக்கதை படித்தோடனே நீங்கள் தொடாத விஷயமே இல்லையோ அப்படிங்கிற ஒரு இது. ஆகா, நம்மளோட ரோல் மாடல் வந்து இது எல்லாத்தையும் சொல்லிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பெருமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வாசகி அப்படிங்கிற ஒரு இதோடு உங்கள்கிட்ட கேட்குறேன். அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு வந்ததுக்கு அதோட பின்னணி என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஷியாமலா, பின்னணின்னு ஒன்று இருக்கிறதா நான் நினைக்கல. நான் எழுத்தாளராகி தீவிரமாக நான் வந்து 71 விழுப்புரத்தில் ஃபேக்ட்ரி இருந்தது எங்களுக்கு, எங்கள் கணவர் அதை பார்த்துக்கிறதுக்காக போனப்போ சென்னையில் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு நானும் போனேன். விழுப்புரம் விழுப்பை தந்த புறம் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். அங்கே தான் நான் சின்ன ஜன்னல் வழியாக பார்த்தவோ மிகப்பெரிய பரந்த மைதானத்திலேருந்து உயரமான மலையின் உச்சியிலிருந்து இந்த உலகத்தையே பார்க்க கற்றுனேன், பறந்து விரிந்த உலகத்தை பார்க்க கற்றுனேன். அப்படி பார்க்க ஆரம்பித்த போது பல விஷயங்கள் என்னை வந்து அடித்தட்டு மக்களை பற்றி, கிராம மக்களை பற்றி, இல்லாதவர்களை பற்றி, இதெல்லாம் எனக்கு நிறையா கன்னத்தில் அடித்து 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 எனக்கு ஒவ்வொரு விஷயமும் புரிஞ்ச போது இந்த மனுஷிக்குள்ளே ஒரு 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 வளர்ச்சி வந்தது. மனுஷி சிவசங்கரி வளர வளர நான் செஞ்ச எல்லா காரியத்திலையும் அது பிரதிபலிச்சது, இன்க்ளூடிங் மை ரைட்டிங். இந்த ரைட்டிங்கில் நான் வந்து தொலைநோக்கு பார்வைன்னு நான்
எப்படி தீர்மானம் பண்ணேன்னாக்கா, ஒன்று பின்னோக்கி பார்க்கலாம். சரித்திர கதைகள் எழுதுறவங்கலாம் பின்னோக்கி பார்ப்பாங்க. தற்கால பிரச்சனைகளை பற்றியும் எழுதலாம். நான் இப்போ வந்து நிறையா தற்கால பிரச்சனைகளை பற்றியும் எழுதியிருக்கேன். இப்போ மனிதனின் கதையெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, குடி ஒரு நோய்ங்கிறது எனக்கு எப்போ தெரிஞ்சுதோ அதை உடனே என்னுடைய வாசகர்களோட பகிர்ந்துக்கணும். ஏன்னா எல்லாரும் குடி ஒரு நோய்ங்கிறதே தெரியல, இட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட்னே தெரியல. சர்க்கரை எப்படி நோயை வந்து ட்ரீட் பண்ணுறோமோ அந்த மாதிரி குடி நோயை ட்ரீட் பண்ணணும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும், அவங்களுக்கு அனுதாபம் வேணும், அவங்களுக்கு கரிசனம் வேணும், அவங்கள கவனிக்கணும். இது நான் பகிர்ந்து கொண்ட போது மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் எப்போவுமே நினைப்பேன், நான் உயரத்தில் எழுத்தாளர்கள் பொதுவாக நான் என்னை பற்றி என்னையும் சொல்கிறேன், என்னை வந்து எல்லாருக்கும் இல்லாத உயரத்தில் என்னை பகவான் வச்சு கொண்டு, நான் பெரிய அந்தஸ்தலெல்லாம் சொல்லலை, டிப் ஃபிசிக்கலாக ஒரு உயரம் சொல்கிறேன், அந்த அஞ்சாவது பாடியில் கொண்டு என்னை வச்சிருக்கிறதுனால என்னால் தொலைநோக்கு பார்க்க முடிஞ்சுது. தூரக்கு ஒன்று வரும்போதே ஒரு எச்சரிக்கை குரல் கொடுக்கறதுக்கு எனக்கு வேணும்னு நான் நினச்சேன். எப்போ என்னை எழுத்தாளரை பகவான் என்னை வந்து ஒரு கடவுள் வந்து ஒரு கோபுரத்து மேலே கொண்டு போய் வச்சாரோ, ஒரு மலை உச்சியில் கொண்டு போய் வச்சாரோ, நான் தொலைநோக்கு பார்வையோடு பார்த்து என் மக்களுக்கு, நான் நேசிக்கிற இந்த சமுதாயத்துக்கு நான் வந்து நல்லதை பற்றியும் சொல்லணும், கெட்டதை பற்றியும் எச்சரிக்கை செய்யணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கொடைக்கானல் நான் வருஷா வருஷம் போய் ஒரு உட்காந்து அங்கே ஒரு நாவல் எழுதிட்டு வருவேன். கொடைக்கானல் குருதரவு போன போது என்னோடய ஃப்ரெண்டோட வீடு, ரொம்ப அழகான வீடு, ஏரி லேக்கு கரையிலே இருக்க அவங்க வீடு, கார்டன் அதெல்லாம் வச்சு ஒரு பியூட்டிஃபுல் ஹவுஸ். ஸோ புல்வெளியில் உட்காந்து ஒரு மத்தியானம் 2 மணி இருக்கும், நாங்கள்லாம் காஃபி சாப்பிட்டோம். சாப்பிட்ட பிறகு அந்த கப்பை கொண்டு போய் உள்ளே வைக்கிறதுக்காக நான் போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ள லேக்கில் ஒரு 50 படகு போயின்னு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படகு கவிழ்ந்து போச்சு. அந்த படகுல இருந்தவங்க ஹனிமூனுக்காக பாம்பேலேருந்து வந்தவங்க. அந்த ஆம்பளை உடனே தூக்கிட்டாங்க, பொம்பளை உடம்பு 2 நாள் கழிச்சு ஊதி போய் தான் கிடச்சிது. எனக்கு எல்லாம் அவங்க ஊருக்காரங்கெல்லாம் வந்து அந்த பாடியை வாங்கிட்டு போய், அது ஒரு பெரிய நிகழ்ச்சி. அதாவது அந்த சம்பவம் நடந்தது, ஆனால் நடந்தது அவங்கள முன்னோக்கி போனோம்னா அவங்க மனுஷங்க வந்து தூக்கின்னு போய் அந்த மக்களமெல்லாம். நான் சொன்னேன், ஏன் நான் பின்னோக்கி போகக்கூடாது, இவங்க வந்து 7 வருஷமாக காதலிக்கிற காதலர்கள், ஆனால் அப்பா அம்மாவுக்காக தொடர்றது கூட கிடையாது, பழகிறது கூட கிடையாது, கடமையெல்லாம் 2 பேரும் முடிச்ச அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கூட வச்சுக்கிறது இல்லை, கூப்பையில் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. கூப்பையில் வந்து அப்போ ஏற போகிற சமயத்தில் ஒருத்தர் வந்து சொல்வார், என்னோடய ஒய்ஃப்க்கு கேன்சர், ரேடியேஷன் முடித்து கூட்டின்னு வரேன், உடம்புலலாம் துணி போட முடியல, நீங்கள் தயவு செஞ்சு அந்த கூப்பையை விட்டு கொடுக்குறேளா. அப்போ இவ ரெண்டு பேர் பேசிப்பா, நம்ம 7 வருஷம் காத்துட்டோமே, ஏன் இன்னும் ஒரு ராத்திரியில் என்ன நமக்குன்னு எடுத்துக்கோங்கன்னுடுவா. கொடைக்கானலுக்கு வந்தோடனே ஹோட்டலுக்கு போனால் அங்கே ஒரு பெரிய கன்வென்ஷன் நடந்துட்டுருக்கோம், 3 மணிக்கு தான் ரூம் ரெடி ஆகும்னு சொல்லுவா. லஞ்ச் சாப்பிட்டுட்டு, சார் ப்ளீஸ் லவுஞ்சில் உட்காந்துருங்கோம் பாய் வா, லவுஞ்சில் உட்காரதுக்கு பதிலாக லேக்கை சுற்றி நடக்கலான்னு போவா. போகிற சமயத்தில் படகு சவாரி போனால் என்னன்னு, ஸோ படகு சவாரி போகிற சமயத்தில் கவுந்து இறந்து போயிடுவா. ஏரிக்கடையில் சில கனவுகள்னு, 2 பேரும் இப்படி ஒரு 2 பக்கம், இந்த பக்கம் ஆவோ அந்த பக்கம் அவன் விழும்போது 2 பேருமே அவனுக்கு ஸ்விம்மிங் தெரியுமோ இவளுக்கு ஸ்விம்மிங் தெரியுமோ நினச்சிண்டு, எத்தனை கனவுகளோடு 7 வருஷமாக இந்த கட்டி காத்தாங்களோ அதோடு போய் அந்த கனவுகள்லாம் ஏறிக்கடியில். இது வந்து ஒரு ஃப்யூச்சரை பார்த்ததால் தான், இது ஒரு சின்ன விஷயத்தில் பார்த்தது. இதுவே சமுதாய பிரச்சனையை பார்க்கும்போது, அது இதை வந்து நான் நானாகல, எப்படி பெண்கள் தங்களுடைய சுயத்தை தேடி போவார்களோ, ஐடென்டிட்டி, அது ஒரு 20 வருஷம் கழிச்சு வரும், வரைச்சே அதை குடும்பம் புரிஞ்சுக்கலன்னா அவங்கள திமிர் பிடிச்ச பொம்பளைம்பாங்க. திமிர் பிடிச்ச பொம்பளையே இல்லை, அவோ நல்ல மனைவியாக இருந்துட்டு நல்ல அம்மாவாக இருந்துட்டு தான் யாருங்கிறத தேட பார்க்குறாவோ, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ நான் இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரை பார்த்து, இந்த வாடகை தாய், நான் வந்து ஒரு சிங்கம் முயலாகிறது எழுதினப்போ 76ல் அமெரிக்கா கூப்பிட்டு நான் அங்கே போய் ரைட்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், 24 ரைட்டர்ஸ் ஃப்ரம் 24 கண்ட்ரி நான் இந்தியாவிலேருந்து போயிருக்கேன். அங்கே இருக்கிறவெல்லாம் கேட்டாங்க, அமெரிக்காலேயே இப்போ தான் சரகேட் மதரை பற்றி பேசுகிறாங்க, 86ல் நீ எப்படி 78ல் எழுதின. இது இது வந்து நான் நினைக்கிறேன், எழுத்தாளர்களுக்கு இப்படி ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கடவுள் கொடுத்தார் நன்றி.
யுனைடெட் ஸ்டேட்ஸ் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் உங்களுடைய குரலை பதிவு செய்து வைத்திருப்பதாக அறிகிறேன். இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைத்தது, அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? ரிஷிகேஷ், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைப்ரரி ஆஃப் காங்கிரஸில் எனக்கு உண்டான ஒரு சின்ன அனுபவத்தை சொல்கிறேன். 86 இந்த 24 ரைட்டர்ஸ் ஃப்ரம் 24 கண்ட்ரி கூப்பிட்ட போது என்னை 24 பேரையும் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ்க்கு அழைச்சிட்டு போய் அவங்கவுங்க பேரில் இருக்கிற நாவல்ஸ் எல்லாம் லிஸ்ட் கொடுத்தாங்க. சிலருக்கு 2 இருந்தது, சிலருக்கு 4 இருந்தது. எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, என்னடா எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு போயிடுத்து. அப்போது என்னோடய கைடு எனக்கு சொன்னார், உனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கவே முடியாது, வா இந்தியன் டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டு பார்க்கலாம், அந்த இண்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்கலான்னு போனபோது அவங்க கேட்டாங்க, உன்னோட பேரை நீ தமிழில் எப்படி எழுதுவேன்னு. சிவசங்கரின்னு போடேன்ல, அதை அவங்க சிஏன்னு சிஐ போடுறாங்க, எஸ்ஐ போடாமல் சிஐ போட்ட அப்புறம் 28 புக்கு இந்த டக 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 டகன்னு வந்தது. அப்படியே செலுத்து போச்சு எனக்கு. அது அவங்களாவே தீர்மானம் பண்ணி வந்து, இட்ஸ் அ டிசிஷன் டேக்கன் பை தெம், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. எனக்கோடு தொடர்பு கொண்டு உங்கள் குரலை நாங்கள் பதிவு பண்ண போகிறோம் டைம் கேப்சூலுக்கு. நான் கேட்டேன், இதனால என்ன அப்படின்னு கேட்டேன், 100-500 வருஷத்துக்காவது உங்கள் குரல் பதிவில் இருக்கும். இது இதெல்லாம் நான் கேட்கல, அது பகவான் தானாக தேடி கொடுத்தது. என்னுடைய பாலங்கள் கதையை படிக்க வச்சு, அதில் 2 சாப்டர் படிக்க வச்சு அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. இலக்கியம் மூலம் இந்திய இணைப்புங்கிற இதில் வந்து நீங்கள் 4 பக்கம், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு இந்தியா முழுவதும் நீங்கள் சுற்றியிருந்து எத்தனையோ பத்திரிகையாளர்களை, எழுத்தாளர்களை பேட்டி எடுத்திருக்கீங்க. உங்களால் மறக்க முடியாத அனுபவம், மறக்க முடியாத எழுத்தாளர், இல்லை இந்த வட மாநிலங்களெல்லாம் தங்குறது ரொம்ப கஷ்டம், உங்களையெல்லாம் எப்படி மீட் பண்ணீங்க அந்த த்ரெட்டனிங்? அது ஏன்னா எங்களை போல இருக்கிற பத்திரிகையாளர்களே அவ்வளோ சீக்கிரம் வட மாநிலங்களுக்கு போயிட மாட்டாங்க. ஒரு பத்திரிகையாளனா இருக்கிறதுல இருக்கிற ஒரு கஷ்டத்தினால நான் கேட்குறேன். நம்ம வந்து உடனே ஃபிக்ஸ் பண்ணால் அவங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம், காத்து காத்து இருக்கணும், அவங்க அப்பாயின்மெண்ட் தர சமயத்தில் நமக்கு டைம் இருக்கணும், இந்த போல் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது. நீங்க அதையெல்லாம் மீறி இவ்வளவு பெரிய புக்கை இவ்வளவு வால்யூம்ல கொண்டு வந்திருக்கீங்கன்னா அது உங்களோட உழைப்பை பாராட்டாம இருக்க முடியாது. அதுல உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம், நீங்க சந்திச்ச ஒரு வித்தியாசமான எழுத்தாளரை பத்தியோ அல்லது பத்திரிகையாளரை பத்தியோ எங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியுமா? இலக்கிய மூலம் இந்திய இணைப்பு, நெட் இந்தியா த்ரூ லிட்ரேச்சர், ஆங்கிலத்திலும் தமிழிலும் 4 வால்யூம் கொண்டு வர நான் உழைத்த உழைப்பு 16 வருஷங்கள். நான் இதை வந்து ஒரு தவம்னு சொல்வேன். நான் செய்த தவம் என்னன்னு கேட்டாக்க, 16 வருஷம் இந்தியா முழுக்க குறுக்கும் நெடுக்கும் போய் மூலை முடுக்கெல்லாம் போய் இந்த 18 மொழிகளில் உள்ள மூத்த எழுத்தாளர்களே, முத்திரை பதித்த எழுத்தாளர்களையெல்லாம் சந்தித்து அவங்களோட 1-2 தங்கி பேட்டி எடுத்தது. மிகப்பெரிய அனுபவம் இது. இது ரொம்ப சிரமம். இட்ஸ் எ ஒன் மேன் ஆர்மின்னு சொல்கிற மாதிரி ஒன் உமன் ஆர்மி தான். ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அந்த 18 மொழிகளை பற்றி, அப்புறம் அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபீ. அப்போல்லாம் நான் பண்ணப்போ 90s முக்கால்வாசி இந்த செல்ஃபோன் கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுமா. ரிஜிஸ்டர் லெட்டர் தான் போடணும், அதுக்கு அவங்க பதில் போடணும். அப்புறம் ஒரு அவங்க நம்பர் தெரிஞ்சதுன்னா, அவங்க வீட்டில் ஃபோன் இருந்ததுன்னா கால் புக் பண்ணி பேசணும். ரொம்ப சிரமம் அப்போல்லாம் கான்டாக்ட். அப்படியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மணிப்பூருக்கோ அஸ்ஸாம்க்கோ சும்மா சும்மா போயிட்டு வர முடியாது. பெங்களூர் போயிட்டு வரலாம், இல்லை கேரளா போயிட்டு வரலாம், அதெல்லாம் ரொம்ப, ஏன்னா கவுஹாத்தி போயிட்டு, கல்கட்டா போயிட்டு, கல்கட்டாலேருந்து கவுஹாத்தி போயிட்டு, கவுஹாத்திலேருந்து இம்ஃபால் போகணும். அப்படி ஒரு, அதுவும் பாஷையெல்லாம் சுத்தமாக வேற. அந்த மாதிரி இருக்கும்போது 4-6 எழுத்தாளர் ஒரு மொழிக்கு நான் சந்தித்தேன். அவங்க எல்லாரையும் ஒரே சமயத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது பிரம்ம பயர்த்தனம். பல சந்தர்ப்பம் அப்படி கடக்க முடியாமல் நான் 2-3 கூட போக வேண்டி வரும். ஏன்னா அத்தனையும் செலவு. ஏன்னா நான் இங்கேருந்து விமானத்தில் தான் போவேன், நான் தனி பொம்பளையாக போகிறேன், அப்போ இன்னும் சின்னவளாக இருந்தேன், எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அதனால நிறைய செலவு இருந்தது. நான் செலவுக்கு யார்ட்டையுமே போகல. இந்த 4 வால்யூமும் என்னுடைய தொகுதிகளும் என்னுடைய 4 குழந்தைகள், என்னோடய 4 குழந்தைகளையும் நான் பிஹெச்டி வரைக்கும் படிக்க வச்சா என்ன செலவாகுமோ அப்படி தான் நான் நினச்சிட்டு பண்ணேன். அதனால் ஒரு பெரிய திருப்தி இருக்குது எனக்கு. எல்லாமே இல்லை, கஷ்டம், ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் நடந்தது. அகெய்ன் பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி. அமுக்களமான சமையல் உங்கள் தான் மிஸ் பண்ணுறா, அவரே தான் மிஸ்ஸிங் யோர் பிரியாணி. அவ்வளோ மிஸ் பண்ணுவாரா? ஃப்ளைட்டில் இன்னும் கொடுப்பாங்க இவங்க மூஞ்சி ஆயிடும். அப்போ ஆரம்பிக்கும் மிஸ்ஸிங் அக்கா சக்தி மசாலா சமையல் எக்ஸ்பர்ட். சக்தி மசாலா, அன்பின் சுவையான அடையாளம். மிஸ் பண்ணா
ஃபீல் பண்ணணும். சந்தோஷமாக கொண்டாடுங்கள் வீட்டில் மகள் பிறந்துள்ளால், பயோஸ்கோப்பின் வழியாக புதிய நிறங்களை அலி வந்துள்ளால், குழந்தை பருவத்தில் அவளின் சிரிப்பால் ஸ்வரங்கள் சங்கமிக்கும், பெரியவளானவுடன் முன்னேற்றத்தின் கதவுகள் திறக்கும், உன் கரம்பணியை நிஜமாக்குவாள், நிலவுளியை நிரப்புவாள், படிக்கு தேர்ந்த பெண் குழந்தை உலகை ஒளி மயமாக்குவாள், படிக்கு தேர்ந்த பெண் குழந்தை உலகை ஒளி மயமாக்குவாள், சானியா சாய்னா போல் உலக அரங்கில் பேர் பெறுவாள், வீட்டின் பெண் குழந்தை இந்திய தாயின் பேருமையாவாள், வீடு குடும்பம் அரசியலில் முதலிடம் பெறுவாள். பெண் குழந்தைகளின் சிறகுகளை திறக்க விடுங்கள், அவர்களை பறக்க விடுங்கள், பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தைக்கு கற்பிப்போம். பொதுமக்களின் நலனுக்காக பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னேற்ற அமைச்சகம் மூலம் புண்ணியத்திலும் பெரியவங்க ஆசீர்வாதத்திலும் நடந்தது, நான் உழைச்சேன் இல்லைங்களே, ஆனாலும் நமக்கு அந்த நல்ல நேரமும் கூடி வரணும், இல்லாட்டா நம்ம என்ன உழைச்சாலும் அதுக்கு பலன் கிடைக்க மாட்டேங்கிறது. ஒவ்வொரு மொழியிலையும் ஜாபவான்களை சந்திச்சேம்மா, அப்படி துடிப்போடு இருக்கிற 80 வயசு 90 வயசு அந்த அந்த சிந்தனையாளர்கள், என்ன ஷார்ப் மெமரி, அவங்களெல்லாம் சந்தித்தேன். எல்லாரை பற்றி இங்கே சொல்ல முடியாது, ஆனால் நான் பாடம் கற்றுண்ட சிலரில் ஒருத்தரை பற்றி இங்கே சொல்கிறேன்னா, சிவராம் காரந்த், கன்னடத்தில் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராக விளங்கியவர், சோமனத்துடியெல்லாம் அவர் தான் எழுதினவர், யக்ஷகானத்துக்கு உயிர் கொடுத்து அதுக்காக ஒரு இடத்துல அதையே ஒரு ஸ்தாபித்து அதை கல்டிவேட் பண்ணார் தியேட்டர். இவரை நான் சந்திக்கும் போதே அவருக்கு 92 வயசு. ஆனால் என்ன நினைவாற்றல்ங்கிறீங்க, சிவசங்கரி அந்த 1948 புதன்கிழமை 2 மணிக்குன்னு கரெக்டாக சொல்வார், அந்த மாதிரி அவரோட உட்காந்துன்னு சாப்பிட்டேன். இன்டர்வியூலாம் முடிஞ்ச அப்புறம் சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னமோ இந்த ஓசோன் டிப்ளேஷன் பற்றியும் இந்த என்வாயர்மெண்டல் டிட்டீரியேஷன் சுற்றுப்புற சூழல் மாசுபடுவதை பற்றியும் பேச்சு ஏதோ வந்தது. ஏன் வந்ததுன்னு இப்போ ஞாபகம் இல்லை. மனுஷங்கிட்ட நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க, அவனுக்கு தான் சுயநலமாச்சே சுயநலவாதியாச்சேன்னு அவங்ககிட்ட நான் சொன்னேன், ஏன் அப்படி சொல்கிறீங்க, எல்லா மனுஷனும் சுயநலவாதியாக இருக்கட்டு. ஆமாம்மா, வேதத்திலே என்ன சொல்லியிருக்கு, சர்வஜனா சுகினோபவந்து. நான் சொன்னேன், நல்லது தானே, எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கணும் தானே வேண்டிக்கிறது, எவ்வளோ பெரிய பரந்த மனசுன்னு நான் சொன்னேன். அவர் சொன்னேன், இல்லை சர்வஜனா ஜனங்களை மட்டும் நீ சொன்ன, சர்வே ஜீவே அத்தனை ஜீவராசிகளையும் சொல்லியிருக்கணும். ஸோ சர்வே ஜீவே சுகினா பவந்து. அன்னிலேருந்துமா அதாச்சும் 20 வருஷம், இன்னி வரைக்கும் நான் ஒரு விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணாலோ கோவிலுக்கு போனாலோ சர்வே ஜீவே சுகினா பவந்து. இந்த மாதிரி நிறைய இலக்கியத்தை பற்றி விழிப்புணர்வு கொடுத்தவர்கள், மனித ரீதியாக வளர்ச்சிக்கு உதவியவர்கள், இது வந்து இந்த 16 வருஷம் தான் சொன்னேன், இந்தியாவையே முழுமையாக பார்த்த ஒரு சிலரில் நான் உத்தியாக இருப்பேங்கிறத நினைக்கும் போது எவ்வளோ பெருமையாக இருக்குது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய அறிவாளிகளே, அறிவு ஜீவிகளை, எல்லா மொழியின் அறிவு ஜீவிகளையும் சந்தித்த பெருமை எத்தனை பேருக்கு இருக்குன்னா எனக்கு இருக்குது. நீங்கள் சந்தித்தது மாத்திரம் இல்லை, உங்கள் பார்வையில் எங்களை பார்க்க வச்சுருக்கீங்க. அநேகமாக என்னுடைய தலைமுறையை சேர்ந்தவங்களுக்கு பிற மாநில இலக்கியத்தை பற்றின அறிமுகம் உங்களால் தான் கிடைச்சதுன்னா அது உண்மை. மேடம், இனிமேல் நாங்களும் சர்வ ஜீவ கதை கரு உருவாகி அதை நீங்க உருவாக்கி ஒரு அந்த எண்ணத்தை ஒரு கதையா கொண்டு வந்து பிரசன்ட் பண்ற விதம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த இதை வந்து கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா, சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பாக, இட்ஸ் அ ப்ளெஷர். நான் வந்து கதையின் தன்மையை பொறுத்து, அதோட டிமாண்டை பொறுத்து 10 நாள் 1 மாசத்துலேருந்து 9 வருஷம் வரைக்கும் நான் ஆய்வு செய்திருக்கிறேன். இப்போ மனிதனின் கதைக்கெல்லாம் 7 வருஷம், 100க்கும் மேற்பட்ட ஆல்கஹாலிக்ஸை சந்தித்து அவங்க குடும்பத்தோடு பேசி டாக்டரோட பேசி என்னையே ஒரு குடிகாரியாக வச்சுட்டு, குடிகாரியோட அப்பனா நினச்சி, குடிகாரியோட பொண்டாட்டியாக நினச்சி, அந்த மாதிரி அவரோட பாஸாக நினச்சி, அப்படிலாம் எல்லா விதத்துலேயும் கற்பனை பண்ணி கூடு விட்டு கூடு பாய்ந்தால்தான் அந்த முழுமையாக கொண்டு வர முடியும். அது அந்த ஆய்வு பண்ணுறது பாலங்களுக்கு கிட்டத்தட்ட 8-9 வருஷம். முதல் ரெண்டாவது மூணாவது தலைமுறை பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இல்லை,
முதல் தலைமுறை பண்றதுக்கு கிராமம் கிராமமா போய் 80 வயசு 90 வயசு காரங்களுக்கு நினைவாற்றல் கொஞ்சம் கம்மியா இருக்கு, பேச முடியல. அவங்க கிட்ட கேட்டு அவங்க கிட்ட உட்காந்து பேசி நாள் கணக்கில் பேசி அதில் வந்து அவங்க அந்த மணவரையில் அவங்கள விட்டுட்டு முதல் ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு பாடுற பாட்டு, நலங்குக்கு பாடுற பாட்டு, இதெல்லாம் எதுக்கு நான் கேட்டால் அவங்க சொன்னாங்க 13 வயசு 14 வயசு குழந்தைகளை உள்ளே விடுறோம், அவங்களுக்கு பாட்டு மூலமாக புரிய வைக்கிறோம். சரி, அவங்களுக்கு தே ஹேட் தேர் ஓன் ரீசன்ஸ். பிளாக்கணம் மட்டும் யாருமே சொல்ல மாட்டேன்ட்டாங்கம்மா. எனக்கு ஒரு அதில் டெத்து வருது, நான் பாடணும் சொல்லணும் விவரிக்கணும்னு நானும் பார்க்குறேன். பலாக்கணத்தை சொல்லவே, அதாவது துக்கப்பாட்டை சொல்ல மாட்டோம், ஏன்னா அச்சான்யம் சொன்னாலே வீட்டில் துக்கம் வந்துடும், அப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்கள். சரி, இதெல்லாம் தாண்டி தான் அந்த உழைப்பு அதுக்கு வர முடிஞ்சது. நான் எப்படி கதை எழுதுவேன், என்னுடைய ஐம்புலன்களை என்னுடைய மூளையும் சேர்த்து என்னுடைய ஐம்புலன்களையும் எந்த விஷயம் பாதிக்கிறதோ, என்னை சிந்திக்க தூண்டுகிறதோ, என்னை பிராண்டுகிறதோ, என்ன பாரு என்ன பாரு அதை பற்றி எனக்கு ஒரு கோபம் வரணும், இல்லை ஒரு ஆத்திரம் வரணும், இல்லை அதை பற்றி நெகிழ்ந்து போகணும், நான் பரவசப்படணும், அந்த அந்த நிகழ்வு அந்த வார்த்தை அந்த மனிதர் செய்தோ ஒன்று என்ன ப்ளஸ்ஸாகவும் பாதிக்கலாம் மைனஸாகவும் பாதிக்கலாம், ஒரு பாதிப்பு வரணும். அந்த மாதிரி பாதிப்பு வர்றதெல்லாத்தையும் நான் வந்து சின்னதாக ஒரு 2 லைனில் குறித்து வச்சுப்பேன். குறித்து வைத்து கொண்ட பிறகு ஒரு சிறுகதை தேவையா, நமக்கு ஒரு குறுநாவல் தேவையா, இல்லை நாவல் தேவையாங்கிற சந்தர்ப்பம் வரும்போது எடுத்து பார்ப்பேன் எது இப்போ ரெடியாக இருக்கு, எதுக்கு இப்போ நான் ஸ்பேட் ஒர்க் பண்ண முடியும், அதுக்கு எனக்கு அந்த 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 ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குற விஷய கருவை எடுத்துக்கொண்டு அதுக்கு வேணுங்கிற ஆய்வை எல்லாம் செய்து முடித்த பிறகு நான் உட்காந்துட்டு சார்ட் போடுவேன். அதாவது இப்போ ஒரு நாவல் எடுத்துட்டேன்னா அந்த நாவலில் எத்தனை கேரக்டர்ஸ் வருதுங்கிறத உத்தேசமாக தீர்மானம் பண்ணி, இன்னைக்கு முதல்ல கதையோட தலைப்பு தீர்மானம் பண்ணிடுவேன், தலைப்பு கேட்சியாக இருக்கணும், அப்போ தான் படிப்பாங்க எல்லாரும். ஸோ தலைப்பை முதல்ல தீர்மானம் பண்ணுவேன், அப்புறம் கேரக்டர்ஸோட நேம்ஸ், அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நேம்ஸ் வருதா, எப்படி இருக்குது, அவங்க இந்த சம்பவம் நடக்கும்போது அவங்களுக்கு என்ன வயசு, அதெல்லாம் ஒரு சார்ட் மாதிரி போட்டுனதால் தான் நான் எனக்கு ஒரு தப்பு நடந்ததே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 40-35 வருஷம் முன்னாடி ஒரு கதையில் அவள் மத்தியானம் கோயம்புத்தூர் ஃப்ளைட்டை விமானத்தை பிடித்து கொண்டு போனாள்னு ஒரு எழுதி நான் வந்ததுன்னா நான் இந்தியன் ஏர்லைன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அப்போ விமான சர்வீஸ் இருந்ததா, கோயம்புத்தூருக்கு இருந்ததா, மத்தியானம் இருந்ததா, இத்தனையும் கேட்டுதான் எழுதுவேன். ஏன்னா யாராவது விவரம் தெரிஞ்ச ஒருத்தர் படிச்சுட்டு என்ன இவோ இவ கையில் பேனா கொடுத்ததுக்கா என்ன வேணா, சரி ஒரு கதை ஒருத்தர் எழுதியிருந்தாங்க படித்தேன் அதை முதல்ல அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா 30 வருடங்களுக்கு 40 வருடங்களுக்கு முன்னால் வெளியே வந்தேன் ஒரு கதை, அது வாசலில் இந்த மாருதி முயல் போல நின்று கொடு, 40 வருஷம் படி மாருதியே கிடையாது, இப்படிலாம் எழுதினா எனக்கு வந்து பொறுப்போடு எழுதலை நான் நினைக்கிறேன், ஒரு பொறுப்புணர்ச்சி வேணும். ஸோ கதைகளை வந்து ஒரு விளையாடுற சமாச்சாரம் இல்லை, மிகப்பெரிய பொறுப்பு. நம்மளை நம்பி எத்தனையோ பேர் அந்த அந்த எழுத்தை படிக்க போகிறாங்க, அவங்களுக்கு எனக்குள்ளே உண்டான பாதிப்பை நான் இஃப் ஐ பாஸ் இட் ஆன் டு தெம், அந்த சிலிர்ப்போ அந்த வேதனையோ அந்த வருத்தமோ அந்த கோபமோ நான் அந்த எழுத்த வாசகர்களுக்கு அதை கொடுத்தேன்னா அதான் என் வேலை. அதுக்கப்புறம் அதுக்கு தீர்வு காணணுமா இல்லை வேண்டாமாங்கிறது உங்கள் வேலை, நான் அதுக்கிட்டே வரமாட்டேன். சமைத்து வைப்பது தான், சத்தான உணவை சமைத்து வைப்பது என் பொறுப்பு, சாப்பிட்டு ரொம்பவே ஜீரணம் பண்ணிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நல்ல எழுத்து சமுதாயத்தில் ஒரு ஆரோக்கியமான தாக்கத்தை மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்த முடியும். அந்த வகையில் உங்களோட எழுத்து ஏற்படுத்தின பாதிப்பு இல்லை தாக்கத்தை வாசகர்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்காங்களா, அந்த மாதிரி அனுபவம் எதாக இருந்தால் சொல்லுங்க. விஜயா, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா என் தலையில் நானே அட்சதை போட்டுக்கிறாப்புல இருக்கும், என் முதுகில் நானே தட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்குறீங்க, சில பேர் வந்து எழுத்தாளர் எழுத்தாளர் சமுதாயத்தில் மாற்றம் வர முடியாதுன்னு நினைக்கிறாங்க. நான் அந்த கட்சியில் சேர்ந்தவோ இல்லை. எழுத்துக்களால் நல்ல சிந்தனைகளால் மாற்றத்தை தனிநபர்கிட்டையும் சமுதாயத்திலையும் கொண்டு வர முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை.
அது நீங்கள் கொடுக்குற அதோட குவாலிட்டியை பொறுத்து இருக்கு. என்னுடைய கதைகள் எல்லாமே நான் வந்து சரித்திர கதைகள்லாம் நான் எழுதினதே கிடையாது, துப்பறியர் கதை எழுதினது கிடையாது, பொலிட்டிக்கல் அரசியல் கதைகள் எழுதினது கிடையாது. நான் எழுதினதெல்லாம் சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகள், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், மனிதருக்குள்ளே இருக்கிற நெருடல்கள், அந்த சந்தோஷங்கள், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதை அந்த உறவுகளில் இருக்கிற பிணைப்பு, ஊடல், இதை பற்றிலாம் தான் நான் எழுதியிருக்கேன். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, இன்னும் கொஞ்சம் ஏன் அந்த ப்ராப்ளம் வருது, அந்த ஒரு ஒரு புருஷன் பொண்டாட்டியோட ஒரு சண்டை வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்ன, அது அந்த மாதிரி இருக்கிறதுல இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆராயிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை நான் செய்யும்போது நிறைய பேர் வந்து அந்த கேரக்டராக தங்களை பொருத்தி பார்த்துக்கிறாங்க. எனக்கு கிடைச்ச அனுபவம் பண்ணாலும் எனக்கு எல்லாரும் ஃபோன்லேயும் லெட்டர்லேயும் நேரம் வந்து பார்க்கும்போது சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த கேரக்டர் என்னோட கேரக்டர். இப்போ ஒன்றும் இல்லை, 47 நாட்கள் கதை எழுதியிருந்தப்போ எங்கள் அம்மா அண்ணாலாம் அப்போ கல்கத்தாவில் இருந்தாங்க. எங்கள் அம்மா அவங்களோட தங்கிக்கிறதுக்காக போயிருந்த போது ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்களாம். வந்து பிள்ளை வந்து அமெரிக்காவில் இருக்கான், ஒரு பொண்ணெல்லாம் இங்கே நாங்கள் அவள் பொண் வீட்டுக்காரா வந்தவ, ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கான், நல்ல குடும்பம், வந்து பொண்ணு பார்த்துட்டோம் பிடிச்சி போச்சு, யோசிச்சுட்டு இருக்கோம்னாலும். அப்போ எங்கள் அம்மா சொல்லலாம், நல்ல குடும்பம், நல்ல பிள்ளை, நல்ல படிப்பு, அப்படி தான் எதுக்கு யோசிக்கிறீங்க, சரின்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன்னா சிவசங்கரியோட 47 நாட்கள் என்ன முடிவுன்னு பார்த்துட்டு அப்போ என்னோட 47 நாட்கள் போயின்னு இருந்தது. அவங்க நான் அவங்க பொண்ணு நானுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அந்த கதையை உங்கள் 47 நாட்கள் கதையை படித்த அப்புறம் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப அவேர்னஸ் வந்துருத்தோம். இதுல வந்து ஒரு தாக்கம் மாற்றங்கள் எவ்வளவு சொல்லலாம், ஆனா அண்மையில நடந்த ஒண்ணு சொல்லணும்னாக்கா, மத்தியானம் 1:30 மணி இருக்கும், எங்க வீட்டுல நான் ஏதோ வேலையில இருக்கிறச்சே எனக்கு ஒரு போன் வந்தது. கேட்டால் ஒருத்தர் வந்து, ஒரு இளைஞன், மேடம் என் பேர் இது, நான் ஜெர்மனிலேருந்து பேசுகிறேன். என்ன ஜெர்மனிலேருந்து இப்போ 2:30 மணிக்கு பண்ணுறீங்க? ஏன்னா நமக்கு அவங்க 4 மணி நேரமோ 4:30 மணி நேரமோ பின்னால் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு அப்போ வெடிகாலையில் 8:30 to 9:00 இருக்கும். மேடம், இன்றைக்கி நான் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக லீவ் போட்டுட்டு உங்கள் நம்பரை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன்னார். நான் கேட்டேன், என்ன விஷயம்னு கேட்டேன். மேடம், எங்கள் அப்பா ஒரு மகா குடிகாரர், மடா குடியர், 10 வருஷமாக நான் அவர்கிட்ட பேசுறதில்லை, ஏன்னா அவர் குடிச்சிட்டு கண்ணா பண்ணா நடந்துக்கிறாருன்னு. நேற்று தான் உங்கள் மனிதனின் கதையை படித்தேன். குடி ஒரு நோய், அவங்களுக்கு வைத்தியம் தேவை, சிகிச்சை தேவைங்கிறது புரிஞ்சப்புறம் எங்கள் அப்பாவை நான் புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேனேன்னு காலையில் எழுந்தப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பான்னு ஃபோனில் அழுது நான் உங்களை கவனிக்காமல் விட்டுட்டேன், உங்ககிட்ட பேசாமல் இருந்துட்டேன், எங்களை மன்னிச்சிடுங்கப்பா, லீவ் போட்டுட்டு நான் வரேன்ப்பா, உங்களை சரி பண்ணுறேன்னு சொன்னேன். மேடம், இந்த அப்பாட்ட பேச வச்சாலே அதை உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக உங்களுக்கு லீவ் போட்டு பண்ணுறேன்னார். இது இதெல்லாம் நம்ம கேட்டு வருது சொல்லுங்க, அது நடக்கிறது ஒரு அதிலலாம் ஒரு பெரிய அதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் வந்து சினிமா துறையில், அதாவது சென்சார் போர்டு அந்த தணிக்கை துறையில் வந்து உறுப்பினராக இருந்தீங்க அப்படின்னு நான் படித்தேன். அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்புறம் உங்களோட கதைகள் நிறையா வந்து படமாக ஆக்கியிருக்கிறாங்க, பல மொழிகளில் ஆக்கியிருக்கிறாங்க. பெரிய பெரிய டைரக்டர்ஸோடையும் நீங்கள் ஸ்டோரி டிஸ்கஷன் இந்த மாதிரி இதில் தான் இன்வால்வ் ஆயிருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நீங்கள் நினச்ச ஃபீல்ஸ் எல்லாம் அந்த ஆக்டர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்களா? அதை அப்படியே அழகாக படமாக்கப்பட்டதா? அதை பற்றி உங்களோட சினிமாக்குன்னு நான் எழுதினதே கிடையாது. என்னுடைய நாவல்களை நான் படிக்கிறதுக்கு தான் எழுதினேன். என்னோடய மீடியமே வேறு, அது வேறு மீடியம். ஆனால் மிக சிறந்த டைரக்டரோ நடிகர் நடிகையோ அதை எடுத்து நான் பண்ணணும்னு கேட்டபோது நான் என்றைக்குமே அதை நான் வந்து அவங்க மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்கேன். ஒரு சிங்கம் முயலாகிறதுங்கிற கதையை வந்து முக்தா ஸ்ரீனிவாசன், நல்ல நல்ல ஆர்டிஸ்ட், அதெல்லாம் லக்ஷ்மி, சிவகுமார், ஸ்ரீபிரியா, மனோரமா அந்த மாதிரி போட்டு, அது சில்வர் ஜூப்ளி படம், அது அவங்க வந்து அதை அவன் அவள் அதுன்னு எடுத்தாங்க. கொடுத்தாச்சுன்னா நான் இன்டர்ஃபியரே பண்ண மாட்டேன். ஏன்னா என்னை விட அந்த மீடியம் பற்றி அவங்களுக்கு தான் ஜாஸ்தி தெரியும். இல்லை இல்லை, அதை நான் எழுதினது அதில் எங்கே கை வைக்காத, அங்கே கை வைக்காத, நான் போய் குறுக்க பூந்துட்டே இருந்தேன்னா எனக்கு அந்த மீடியம் பற்றி தெரியாது. தெரிஞ்சுன்னா போகலாம், அதிக பிரசித்தனமாக இருக்கும்னு நான் நினச்சது. ஆனால் பாலச்சந்தர் சார்லாம் வந்து 47 நாட்கள் எடுத்தப்போ அவரே என்கிட்ட வந்து, சிவசங்கரி கதையை நான் கெடுத்துட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாதுமா,
இதுல மாற்றங்களை நீங்களே பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய ஒரு பெருந்தன்மை வாய்ந்த மனிதர் அவர். நண்டு மகேந்திரன் எடுத்தார். அது மாதிரி பல மொழிகள்னு பார்த்தா தெலுங்குல வந்திருக்கு, கன்னடத்துல வந்திருக்கு, தமிழ்ல வந்திருக்கு, அவ்வளவுதான். சென்சார் போர்டில் உறுப்பினர், சென்சார் போர்டில் நான் இருந்ததுக்கு ஒரு அனுபவம் சொல்லணும்னா, இருவர் படம் வந்தது இல்லையா, அதுக்கு பெரிய தகராறு வந்தது. அது எனக்கு ஒன்றும் இல்லை, எந்த விஷயமும் தப்பாக இருந்ததா எனக்கும் தெரியல. அதுக்காக நிறைய அது ரிவ்யூ ரிவ்யூ ரிவ்யூலாம் வந்தது. அப்புறம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆனப்புறம் எனக்கு மணிரத்னம் சார் வந்து எனக்கு ஒரு பொக்கே அமிச்சு, ரொம்ப புரிந்து கொண்ட ஒரு சென்சார் மெம்பர் நீங்க தான் அப்படின்னு போட்டு எனக்கு ஒன்று அமைச்சிருந்தார். அது ஒரு பெரிய இது எனக்கு. நான் டெசிக்னேட்டட் ஆஃபீஸராகவே இருந்திருக்கேன், வெறும் மெம்பராக இல்லை. சைன் பண்ணி சர்டிஃபிகேட் சைன் பண்ணுறாமலேயே ஒரு ரெண்டு வருஷம் இருந்திருக்கேன். அது ஒரு அனுபவம். மேம் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்கல்ல, எல்லா கண்ட்ரீஸும், அதாவது அங்கே அமெரிக்காவிலேருந்து இங்கே ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் எல்லா கண்ட்ரீஸும் போயிருக்கீங்கல்ல, எந்த கண்ட்ரி உங்களுக்கு இன்னொரு தடவை போகணும்னு ஆசையாக இருக்குது? அதே மாதிரி அந்த அங்கே கிடைச்ச அனுபவங்கள் வந்து உங்களுக்கு மறக்கவே முடியாது, ஏன்னா நீங்கள் அவ்வளோ ட்ராவலாக எழுதியிருக்கீங்க. இப்போ நானும் ட்ராவலாக எழுதுகிறேன், உங்கள் இதை நான் ரெஃபரன்ஸாக வச்சு நான் நிறைய படிக்கிறேன், எப்படி இருக்கணும்னு கூட நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ எனக்கு அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். என்னுடைய பயணக்கதைகள் எல்லாமே நான் வந்து அகெயின் எதுக்கு எழுதுறேன்னா, எல்லாராலையும் வாசகர்களாலையும் அலாஸ்கா போய் க்ரூஸ் போக முடியுமா? அதுக்கு ஒரு 500,000 ரூபா பணத்தை வச்சா தான் போக முடியும். இங்கேருந்து வான்கூவர் போயிட்டு, வான்கூவர்லேருந்து அந்த ஷிப்பு, பெரிய ஷிப்பு, அதை எடுத்து அதில் போய் அலாஸ்காவில் அந்த கிளேசியர்க்குள்ளெல்லாம், அந்த பனிமலைகளுக்குள்ளெல்லாம் போனவங்கெல்லாம் திமிங்கலத்தை வாட்ச் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஆசையாக பண்ண முடியுமா? கடல் கடியில் நடக்கிறது, பல அனுபவங்கள், இதெல்லாம் நான் என் வாசகர்களை கையை பிடிச்சி ஐஸ்வர்யா அவளை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா பயணங்கள் வந்து நிஜமாகவே நிறைய நம்முடைய புது புது அனுபவங்கள் தான், அதுக்கு டைட்டிலே வச்சுருக்கேன். நிச்சயமாக நம்ம சிந்தனையை வளர்க்குறது பல விஷயங்கள். நான் ஏற்கனவே மேரிகோ பற்றி சொன்னேன்ல, அந்த மாதிரி பல தரப்பட்ட மக்களை சந்திக்க முடிகிறது, பலதரப்பட்ட அனுபவங்களை பெற முடிகிறது, பல வித மக்களை பார்க்க முடிகிறது, சாப்பாடை ருசிக்க முடிகிறது, பல கலாச்சாரங்களை பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் கேட்டீங்க எந்த கண்ட்ரிக்கு திரும்பி போகணும்ன்ட்டு, அது என்கிட்ட என்ன குணமோ தெரியலம்மா, எதுவுமே எனக்கு வந்து எனக்கு இது தான் வேணும் இது வேண்டாம் அப்படிங்கிற எனக்கு அந்த மாதிரி ஒரு கட்டம் கட்டி வைத்து கொண்ட ஒரு டெஃபினட் இதுவே எனக்கு கிடையாது. இந்த புஸ்தம் படிக்கணுமா படிப்பேன், இது படிக்க எனக்கு பிடிக்கலையா படிக்க மாட்டேன், இந்த பாட்டு கேட்கணுமா எனக்கு கேட்பேன், இந்த பாட்டு இதுதான் கேட்பேன் அது கேட்க மாட்டேன், அந்த ஆக்டர் எனக்கு பிடிக்காது இந்த ஆக்டர் தான் எனக்கு, அந்த மாதிரிலாம் எனக்கு விருப்பு வெறுப்புகள் கிடையாது. ஜட்மெண்டலாகவே நான் கிடையாது. எதையுமே எந்த விஷயத்தையுமே எந்த மனிதரை பற்றியும் ஒரு விஷயம் கேள்விப்பட்டாலும் உடனே ஓ அவளா மோசம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் யார் அவங்களை பற்றி ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு, தீர்ப்பு கொடுக்கறதுக்கு? அவங்களோட ஒரு முகத்தை பார்த்துட்டு நான் எப்படி சொல்ல முடியும் அவங்களுக்கு இன்னும் இந்த பக்கம் அந்த பக்கம் மேலே கீழே எவ்வளோ முகங்கள் இருக்குது, அந்த அத்தனை முகத்தையும் பார்க்கணும். நேர்களே, இதுவரை நீங்கள் இலக்கிய தர்பாரின் முதல் பகுதியை பார்த்து கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதன் தொடர்ச்சியை இரண்டாம் பாகத்தை நாளைக்கு கட்டாயம் அவசியம் பார்த்து ரசியுங்கள்.